நம்மை வளர்த்தெடுத்து நம்மை தெளிவுபடுத்தி ஞான விடுதலைக்கு கொண்டு செல்வது. அதே மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய கற்பனைகளும் அதை தேடிய ஓரல்களும் அதை தேடி காலங்களும் பல ஜென்மங்களை வீணாக்குவதும் அது ஒன்று. அது முக்கியமாக ஒன்று, ஆன்மாவை அடைவது. நான் ஆன்ம சாட்சாத்காரம் அடைவது அல்லது ஏதாவது வீடு பேர் அடைவது. ஐயா வந்து தெளிவாக தலைப்பே ஆன்மாவை தொடர்ந்து ஆன்மாவாக அப்படின்ற அருமையான. நீ ஆன்மாவை தேடி எங்கேயாவது கிளம்பி போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்க ஆன்மாவுக்கு தேடி கிளம்பிட்டு ஆன்மா இருக்கிறது உருப்பில் இருக்கு. ஆன்மாவை தேடி போகணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா எப்போ போய் சேர்வார்? இப்போ வந்து ஆலயத்தை தேடி கிளம்பினோம்னா இன்னைக்கு போய் சேருவோம். ஆலயம் எவ்வளோ தூரம் போயிட்டு என்ன ஐயா சொன்னார்? நீ இருக்கிற இடமே ஆகாயம் தான் சொல்லிட்டா போதும். நம்ம ஆகாயத்தை தான் நின்றுக்கோ, நம்மளை சுற்றி உள்ளுப்புறமும் ஆகாயத்தான் இருக்குது. இது தேடி கிளம்புனா எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை ஜென்மம் மடந்து போகணும். ஸோ இந்த மாதிரி கற்பனை நம்ம ஏதோ ஒரு இடத்தை அடைய போகிறோம், ஏதோ ஒரு நிலை அடைய போகிறோம், ஏதோ ஒரு வீடு வெட்டி அடைய போகிறோம், அப்போ ஒரு கடவுளுடைய இடத்தை அடைய போகிறோம், வைகுண்டம் போகிறோம், கைலாசம் போகிறோம், ஏதோ பேர் என்ன முயற்சி வந்து தன்னை விட்டு போயிட்டே இருக்கு. இருக்கிற இடத்தை விட்டு கிளம்பி போய் போய் அலையிறது. அந்த காலத்திலே பிள்ளையார் முருகன் கதையை தெளிவாக சொல்லி வச்சாங்க. ஞானத்தை தேடி ஞான பழம் வேணும்னா அதான் ஞானம் வேணும்னா இன்னும் நல்ல வரைய சுமையை செஞ்சுட்டு வரணும்னு முருகன் மயிலே ஊர்லாம் சுற்றினார். திரும்பி வரதுல இங்கே இருக்கிறதா ஞானம் அப்படின்னு அம்மா அப்பாவை சுற்றி பாட்டு வாங்கிட்டார். ஐயாவோட வழிமுறை பிள்ளையார் வழிமுறை சுவாமிகளாக இருக்கிறது. உன்னுடைய ஆண் ஒரு கண்ணாவை
ஏதோ ஒரு வேலையை செஞ்சதனுடைய பலனை பண்றீங்க. நேற்று நான் வேலை செஞ்சிருக்கேன், நீ சம்பளம் வாங்குறேன். நேற்று வேலை செய்யாம ஏதோ பொருளை விட்டு அது பனிஷ்மெண்ட் வாங்குறேன். ஸோ நான் செஞ்ச வேலை என்னுடைய பலனை நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். அப்ப நாளைக்கு நான் வேற பலனை அனுபவிக்கணும்னா நான் வேற வேலையை செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதான் இதை தவிர ஏற்கனவே செஞ்ச வேலையினுடைய பலனை மாற்றுவதற்கு எந்த பரிகாரமும் கிடையாது. நான் அஞ்சு போல செஞ்சுட்டு இன்னமே நான் தெரிஞ்சுட்டேன் என் மனசு பேர் சொல்ல விட்டா ஜட்ஜின் தப்பு கடவுளும் தெரியும். ஸோ நம்ம வந்து எப்ப விடுதலைக்கு தயாராகணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு உள்ள ஆளாமைய கடமாவையும் சரியாக செய்வதன் மூலம் தான் நம்ம அதிலிருந்து நிரந்தர விடுதலை. அது மட்டும்தான் விஞ்ஞானபூர்வமான விடுதலை, அது மட்டும்தான் நியாயமான விடுதலை என்று தெளிவுபடுத்திய ஆகாமிய கர்மம். ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணி ஞானம் அடைந்த பிறகும் சில சந்தேகங்கள் நீங்கள் இருக்கு. அதற்காக ஒரு புக்கு ஏற்கனவே அது வந்து விசரணும். ஏற்கனவே ஐயா புக்கை படித்து தெரிஞ்சவங்க, ஐயாவுடைய கருத்துக்களை படித்து தெரிஞ்சவங்க அவங்களுக்கான புக்கு, அந்த புக்கு அந்த அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கிக்கலாம். ஏற்கனவே நேற்றே பேசணும் அதை பற்றி ரெண்டே ரெண்டு நூல்கள் போயிட்டு அதுக்கு மேலே அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா பின்னாடி அது பரிசீலிக்கப்பட்டு தபால் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஐயாவை மீட்டிங் கேட்கறதுங்கிற ஒரு பக்கம், ஐயா எழுதிய நூல்கள் ஒவ்வொன்றும் மணிமணியானவை. இதே மாதிரி ஐயாவை எழுதிய நூல்களில் நான்கு நூல்களில் வரை ஆங்கிலத்தின் மொழி ஏற்பட்டுள்ளன. அதாவது ஆன்மாவை பிறந்தான் மாவட்டம் யுவர் பிளேஷன் கேட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து புத்தகம் அடிச்சு நிறைய ஃபாரினர்ஸுக்கு போகணும்னு நினைச்சோம். ஆனால் ஃபாரினர் வரவங்களாம் இது தூக்கி போனால் லகேஜ் ஜாஸ்தியும் போயிடலாம். ஆனாலும் நம்ம ஃப்ரீயாக நெட்டில் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிந்த ஆன்ம தேடல் வந்தவர்கள், ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு இந்த நூல்கள் உதவும் என்றால் அவர்களுக்கு இந்த நூல்களை நீங்கள் பரிசாக அனுப்பலாம், அல்லது அவர்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு நீங்களே அனுப்பலாம், அவர்களது அதை அனுப்ப சொல்லலாம். ஏன்னா அதை சொல்ல உண்மையிலே பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூல்கள் தேவை. அதற்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம், அந்த நூல்கள் விற்பதற்கு உதவி செய்யலாம். இப்போ ஹிந்தியில் ஐயாவுடைய புத்தகங்களான ஞான விடுதலையும் ஞான மலரும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு அன்பருடைய உதவியானால் முந்நூறு காலிஸ் மட்டும் போயிருக்கு. ஆனால் அதில் யாராவது ஹிந்தியில் சந்தேகம் கேட்டால் நீங்களே பதில் சொல்லிக்கணும். ஏன்னா ஐயாவுக்கு ஹிந்தியில் பதில் சொல்ல முடியாது, நாங்களும் அது பதில் சொல்ற பொருட்கள் பகவத் மிஷின் கேட்டாரு. ஏன்னா அந்த ஏதாவது ஹிந்தியிலே சந்தேகம் கேட்டாங்க. ஆனால் அந்த ரெண்டு நூல்கள் ஆராயிருக்கும் உங்கள் ஹிந்தி நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை நீங்கள் கொடுக்கலாம், அதை வாங்க சொல்லலாம். ஸோ ஆங்கிலம் ஹிந்தி நூல்கள் அதுவும் இருக்குது. அதுபோக மற்ற ரஷ்ய மொழி அது ஹீப்ரூ மொழி. ஹீப்ரூ மொழியில் மொழிபெயர்த்து அவர் கூறியிருக்காரு. அதெல்லாம் நம்ம வந்து தெரியலாம் பார்த்துக்கோங்க. ரஷ்ய மொழியில் இன்னொருத்தர் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்து பிரசுரிப்பாளர் கிடைக்காம என்ன முரண்பாடான இருக்கார். அங்கேயும் எதை பிரச்சனை இருக்கு, அங்கேயும் லாபம் அவர் பிரசுரிக்க முடியாமல் சில தயாரித்து. இப்படி பல மொழிகள் ஐயாவுடைய கருத்துக்கள் புத்தகங்கள் வெளியாகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்தான் இந்த இது அப்படி மட்டுமே ஆகிட்டே போகும் நிச்சயமா. ஸோ இந்த கருத்துக்களை நாங்கள் பெற்ற பலனை எல்லோருக்கும் சொல்லணும்னு நாங்கள் உழைக்கிற மாதிரி நீங்களும் நீங்கள் பெற்ற பலனை மற்ற நண்பர்கள் விட்டு அவர்களும் விடுதலை